புதினா உங்களுக்கு தெரியும் மென்தோல் அண்ட் உப்புக்கள் வந்து இந்த புதினாவிலிருந்து தான் செயற்கை ரீதியாக பிரிச்செடுக்கப்படுகிறது. எங்களுடைய பிரதேசத்தில் புதினா பயன்படுத்துவது குறைவு. புதினாயில் சிலருக்கு அந்த ஸ்மெல் அது இந்த மனம் பிடிக்கிறீல, ஆனால் நல்ல ஒரு அந்த சில அப்படியான அரோமேட்டிக் ஸ்மெல் எப்போவுமே எங்களுடைய மூச்சு பாதையையும் சுத்தமாக வைத்திருக்கும். அதே மாதிரி உணவு கால்வாய் தொகுதியிலையும் அந்த ஜீரண சக்தியை பலப்படுத்தக்கூடியது இந்த மென்தோல் அல்லது புதினா அண்ட மூலிகைக்கு இருக்குது. இந்த புதினாவில் இலைகளைத்தான் நீங்கள் எடுக்கணும். இதப்பவும் குடலில் இருக்கிற வாய்வை மேல்முகமாக வெளியேற்றும், நல்லா பசியை தூண்டும், செரிமானத்தை தூண்டும், வயிற்று பொறுமையை நீக்கக்கூடியது. உணவு சம்மந்தப்பட்ட அல்லது எங்களுக்கு ஏதாவது கெஸ்டிக் டிஸ்டர்பன்சஸ் ஃப்ளட்யூலன்ஸ் வயிற்று பொறுமல் இருக்கிற எந்த நிலைமைகள்லையும் நீங்கள் புதினா கீரையை தாராளமாக பயன்படுத்தலாம். குடல் சம்மந்தப்பட்ட நோய்களுக்கு சிறந்த ஒரு மூலிகையும் கீரையும் இந்த புதினா. நீங்கள் புதினாவில் அதிண்ட அரோமேட்டிக்கு காண்டியே சலாட்ஸ் அதுகள் தயாரிக்கும் போதும் இந்த புதினா இலை போட்டு தயாரிக்கலாம். இதை விட இந்த பற்களை நாங்கள் நிறைய டூத் பேஸ்ட்டுகள் பாவிப்போம். நல்லா முதிர்ந்த புதினா இலைகளை எடுத்து நல்லா நிழலில் உலர்த்தி பொடித்து அந்த டூத் பவுடர் மாதிரி பயன்பட இந்த மஞ்சள் காவிகள் பல்லில் படிகிறதை நீக்கி பற்களை நல்ல வெண்மையாக வைத்திருக்கும். உப்புந்தானே மென்தோல் உப்பு, அப்போ வாய்க்குழியையும் சுத்தமாக வைத்திருக்கக்கூடிய தன்மை இந்த புதினா கீரைக்கு இருக்குது. அப்போ வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் இந்த புதினாவை கீரையாக நீங்கள் சமைச்சு சாப்பிடலாம், இல்லை சலாட் போன்றவற்றில் எடுக்கலாம். அல்லது நிறைய கீரைகள் கிடைக்கும் போது இந்த புதினா இலைகளை நல்லா உலர்த்தி நிழலில் உலர்த்தி பொடிச்சு பவுடர் பண்ணி வச்சு பற்பொடியாகவும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்குது.